ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் மல்டி குயிசின் குக்கிங் சேனல். ஸோ இதுக்கு தேவையா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒரு கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பெங்களூர் தக்காளி கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு நல்ல அந்த தோல் குச்சியெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ண கொட்டையெல்லாம் நீக்கிட்டு விதையெல்லாம் நீக்கின புளி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நான் இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த தக்காளி எடுத்துட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேர் மார்க் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. திரும்ப இதை ஒரு 4 பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜூஸ் இருக்கிறத இந்த புளி போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். தனியாக இப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் போர்ஷன் உள்ளது, அந்த ஜூஸியாக உள்ளதை நான் புளி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹார்டாக உள்ள அந்த போர்ஷனை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் மற்ற எல்லா தக்காளியையும் வெட்டி நாம் எடுக்கலாம். ஓகே, இப்போ நாம் எடுத்த தக்காளியை ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜூஸு அந்த பல்ப்பாக உள்ளது விதையோடு உள்ளது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பாத்திரத்தில் இந்த புளியும் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த புளி அதிலே இருந்து ஊறும். இன்னொரு பாத்திரத்தில் நாம் அந்த மேல் தோல் திக்காக உள்ள அந்த தோல் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சு இந்த ரெண்டையும் இந்த பல்ப்பையும் தக்காளி ரெண்டையுமே நம்ம கொண்டு போய் வெயிலில் ஃபுல் டே காயட்டும் ஒரு 4-5 மணி நேரம். நாம இந்த தக்காளி வெட்டி வச்சது 6 மணி நேரம் வெயில வச்சிருந்தோம் பாருங்க, இது மாதிரி நல்லா அழகா காஞ்சிருக்கு. அதனோட பல்ப்பு ஜூஸ் எல்லாம் சேர்ந்து புளி கூட ஊற வச்சிருந்தோம், அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இனி அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கறி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்த தக்காளி அளவு வந்து 1 கிலோ எடுத்துக்கேன். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடுகு இதை வறுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு, இதை எடுத்து உள்ள மாத்திக்கலாம். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ இதையும் வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சு, இதையும் தண்ணி எடுத்துக்கோம். வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இதையும் கொஞ்சம் ஆறுறதுக்காக தனியால அப்படியே எடுத்து வைக்கிறேன் நான். இப்போ நாம இந்த வறுத்து வச்ச மசாலாவையும் இந்த தக்காளி எல்லாம் அரைச்சு எடுத்துட்டு அப்புறமா திரும்ப இங்க சமைக்கணும். இப்போ அந்த நம்ம மேல் தோல் கட்டியா இருந்ததை இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சுக்கிட்டோம். அந்த பல்பெல்லாம் இருந்தது, ஜூஸ் இருந்தது, புளி இருந்ததை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடுகு வெந்தயம் சீரகம் 3 பொடி பண்ணி இது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இனி அடுத்தது தாளசம் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போது ஒரு பேன் வச்சாச்சு ஸ்டவ்வில்.
நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 6 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அது இது ஊற்றி தாளிசத்துக்கு நாம் இதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்திருக்கேன், 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் தாளிசத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் அரைச்சி வச்சு இந்த தோல் சம்மந்த மேலே உள்ள அந்த தோல் அரைச்சி வச்சுருந்தோங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு அரைச்சி வச்சது, புளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில். மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன். நம்ம இது கிண்டி 20 நிமிஷம் ஆகுது. ஸோ இன்னும் நல்லா கிண்டி கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டினியூஸாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட கலர் நல்லா மாறி வந்துடுச்சு பாருங்க. ஸோ அதனோட பக்குவம் ஆக போகுது. இன்னும் 1 or 2 மினிட்ஸ் நம்ம இது நல்லா கிண்டி விட்டால் போதும். ஸோ அந்த எண்ணெய் தனியாக விட்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு பண்ண போதும். பாருங்க இது ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இனி ஆற ஆற இது சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இனி நம்ம பிளேட்டிங் பண்ணலாமா?